மொழியிலே தெரிவது தேவதையா உயிரிலே கலந்தது நீ இல்லையா இது நெசமா நெசமில்லையா நினைவுக்கு தெரியலையா கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா மொழியிலே தெரிவது தேவதையா 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 சிவா ஆபீஸ் போன் பண்ண நீ வரலன்னு சொன்னாங்க ஆபீஸ் போல நீ போலன்னு போகலியா ஏன்டா போ என்னடா இது டிஃபன் எல்லாம் வெச்சது வெச்சபடியே இருக்கு சாப்பிட போல இருக்குது என்ன உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லன்னு எது மனசு சரியில்லையா நேத்தே தியேட்டர்ல படம் பாக்கும்போது நான் உன் முகத்தை கவனிச்சேன் ஒரு மாதிரியா தான் இருந்த என்ன ஏதாவது பிரச்சனையாக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு என்னமோ இருக்கு இந்த பாருப்பா ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் கிளறி கிளறி பேப்பர்ல அள்ளி கொட்டுற கேட்டா ஜேர்னலிஸ்ட்ங்கிற உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் கம்முன்னு இருக்கிற என்ன டேய் நெகத்தை சாப்பிடாதப்பா டிஃபனை சாப்பிடு சா என்கிட்ட சொல்ல மாட்டேக்கு அண்ணே உன்கிட்ட சொல்ல வேற யார்கிட்ட சொல்ல போறேன் எனக்கு எல்லாமே நீ தானே அப்ப சொல்லு பொதுவாகவே எல்லாருக்கும் காதல் அனுபவம் உண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஜெயிப்பாங்க சில பேர் தோப்பாங்க ஆனா என் விஷயத்துல அத காதல் உணர்றதுக்கு முன்னாடியே என் காதலை காணாம போயிட்டானே ஆமா யார் அது பவளக்கொடி எனக்கு அப்ப 17 வயசு மதுரை செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல 11வது படிச்சிட்டு இருந்தேன் பொண்ணுங்களை தூரத்துல இருந்து மட்டும் பார்க்காம கிட்ட போய் பேசுற காலமா மாறிட்டு இருந்த டைம் அது எனக்கும் மத்த பசங்க மாதிரி பொண்ணுங்க கிட்ட போய் பேச ஆசைதான் ஆனா இந்த பல் கிளிப் அவசரமா வந்த மீசை கண்ணாடி இதெல்லாம் வெச்சிக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா இந்த வயசு யாரை விட்டுது அஞ்சு சினிமாக்கு போலாமா வாட் என்கிட்ட கேக்குற உன்கிட்ட தான் எனக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்ல அன்னைக்கு கோபியோட மட்டும் போன அவன் கூட போனா இடியட் மஞ்சு வரியா இல்ல வரலையா என்றாதே வாழ் இப்படி மூக்க உடைச்சிட்டா அண்ணா அவ ஒண்ணு ஆள் இல்ல என் பவளக்கொடி தேவத பேசணும் அதுவும் நான் கூட போய் அவட்ட பேசல அப்புறம் டேய் முத்து வரண்டா யாரு சப்பனியா இல்லடா குண்டு முத்து ஏன் பாக்கா பாலா சப்பனி கழுத்து போட்டு பால் தானே அது ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கு பாரு அவங்க கிட்ட போய் கேளு டேய் டேய் இங்க வா எப்படி கேட்கணும்னு நான் சொல்லி தரேன் வா போய் கேளு என்னடி மஞ்சு அதுக்குள்ள எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா இல்லடி பால் சச்சின் கையில போட்ட பால் அடிப்படையிலேயே
Are you okay? Bal. Okay. Thanks, Shiva. Bal, my Bal. Deng appa, un peraiye solli kooptirukala? Amane. En kooda padikkiravangalukku kooda en per sariya theriyadhu. Ivlaviye. Enga appave na thenga thala enna koopduvaru. Vaastham thana? Ada adhu seri. Ava adukapra pesnala illaya? Viduvena. டெய்லி சாயந்தரம் அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு தான் நான் என் வீட்டுக்கே போவேன். டிராப்பா? கார்லயா பைக்லயா? நடந்து. பவள், இந்த பேனா ஒண்ணுதா அங்க கீழே கிடந்தது. இல்லையே. பாவல்ல முத்து, ரொம்ப அடிபட்டுருச்சோ? இல்ல இல்ல, சரியான நேரத்துல நீ வந்து காப்பாத்திரு சிவா, அதனால உனக்கு ஒண்ணும் பெருசா அடிபடல. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா சிவா, நீ ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றியா? இல்ல இல்ல, எனக்கு இந்த ஸ்கூல் டேஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எக்ஸாம் டைம்ல படிக்க கூடாம வேஸ்ட் ஆஃப் டைம். நீ இதுல ஏதாவது கலந்துக்க போறியா? ஆமா, தேவதாஸ் டிராமால நான் பார்வதி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் டீச்சர் கூட அதுல தேவதாசன் நடிக்க ஒரு ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. பவல், இன் ஃபேக்ட் எனக்கு இந்த ஸ்கூல் டேஸ் தான் பிடிக்காதுன்னு சொன்னே தவிர ஸ்கூல் டிராமா எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த தேவதாசுல ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். ஸ்கூல் பாடத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ லவ் ஆக்டிங். என்னப்பா, நீ ஒரு நல்ல சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டிய. அவன் தம்பிகார் கொஞ்சம் பேக் அடிக்கும் போது நீ ஃப்ரண்ட்ல போய் அவங்க டை லவ்னு சொல்லிருக்கலாமே. சொன்னே, உன்னோட நிழல் கூட விழிச்சிருக்க வரைக்கும் தான் கூட வரும். ஆனா நான் கடைசி வரைக்கும் கூட வருவேன். என் வீட்டுல நம்ம காதல ஏத்துப்பாங்களான்னு தெரியல. நீ என் காதல ஏத்துக்கிட்டா போதும், மத்தவங்களாம் தானா ஏத்துப்பாங்க. இல்ல, எனக்கு என்னமோ விழப்போற மரத்துக்கு உரையிடுற மாதிரி தோணுது. நம்ம காதல் ஜெயிக்காது. ஜெயிக்குதா தோக்குதான்னு எதிர்பார்க்கறதுக்கு காதல் ஒன்னும் காம்படிஷன் இல்ல. அப்படியே நம்ம காதல் தோத்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துப்பேன். ஏன்னா வெற்றி பெற்ற எந்த காதலுமே வரலாற்றுல இல்ல. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, என் மேல காதல் இருக்குல்ல? இருக்கிறதுனாலதான் சொல்ல முடியாம தடுமாற. அந்த சிங்கத்தையும் புலியையும் கூட ஜெயிச்சிடுவேன், ஆனா உன் மௌனத்தினால் ஜெயிக்க முடியல. அவ்வளவு கொடி, ஐ லவ் யூ. டேய் டேய், டயலாகை மாத்தாதே. அவள் பவளக்கொடி இல்லை, பார்வதி. பேர் என்னவாக இருந்தால என்ன, இந்த பவளக்கொடி மேல இந்த சிவா வைத்திருக்கும் காதல் உண்மையானது. என்னது? டேய், நீ தேவதாசுடா? ஐயோ, நீ சிவா இல்லை. மிஸ் மிஸ் சாரி மிஸ், ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன் மிஸ். டேய், இவனுக்கு வந்த யோகத்தை பாரு. டேய் மச்சி, அவன் பேப்பர்ல இருக்கிற டைலாக்கே பேசுறடா, எல்லாம் ஓன் டைலாக். காலையில இருந்து 100 தடவை ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லிட்டான்டா. மாமா, அதெல்லாம் மச்சான்டா. மாமா மச்சான் இல்லடா, ஹெட்மாஸ்டர் மாதிரி மீச வச்சிருக்கும் போது நினைச்சேன், அதனாலதான் அவனு கொடுத்து வச்சிருக்கு. ஓஹோ, டிராமாவில சொன்னதுக்கே இவ்வளவு ஃபீலிங்கா? இத பாருடா, ஒரு காதலியை பார்த்து நேருக்கு நேர் போய் நின்னு ஐ லவ் யூ சொல்றவன் தான் ஆம்பளை. நான் எத்தனை பேருக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்கேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலை அமையவானே. இந்த பாரு சிவா, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இதெல்லாம் நாமளா தாண்டா உருவாக்கணும். அதான் நான் கூட எப்படியும் அவட்ட சொல்லிடணும் முடிவு பண்ணி ஒரு அசட்ட தைரியத்தை வர வச்சுட்டு அவன் வீட்டுக்கே போயிட்டேன். அப்ப அவங்க அப்பங்க மாட்டிருப்பியா? மாட்டது உண்மை. எவ்வளவு கரெக்டா சொன்ன பாரு. ஆனா அவங்க அப்பன்ட்ட இல்ல. ஹலோ, சேல்ஸ்மேனா? சோப்பா பவுடரா? இதோ பொக்கே கொண்டாளா? நாங்க பொக்கே ஒண்ணு ஆர்டர் பண்ணலையா? இல்ல இல்ல, பவளக்கொடி. ஆமா, அந்த காலத்து நாடகம். இன்னைக்கு நாடகம் தேவதாஸ். பின்னே பவளக்கொடி சொன்னேன். பவளக்கொடியை கூட்டிட்டு தேவதாஸ் நாடகத்துக்கு போகணும்னு சொன்னேன். இங்க பவளக்கொடியும் இல்ல தேவதாஸும் இல்ல, இடத்த காலி பண்ணு. சார், நம்ம அழகர் திரு இதானே? ஓல்ட் நம்பரா நியூ நம்பரா தெரியல சார்.
பவளக்கொடின்னு ஒரு அழகான சின்ன பொண்ணு. அவங்க தம்பி கூட கருப்பா குண்டா இருப்பாரு. அவங்க அப்பா கூட அடிக்கடி லூஸ் மாதிரியே சிரிச்சிட்டு இருப்பாரு. அந்த சிரிப்பு சரி, அந்த லூஸ் மாதிரின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சா இல்ல நீயேவா? அடிக்கடி சும்மா சும்மா சிரிச்சா லூஸ் தானே சார். ஓ, நீ அவரை பார்த்தது இல்லையே? அந்த லூஸ் அப்பா நான் தான். நீ யாரு? நான் பவளக்குடியோட ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருக்கீங்களா? இல்ல, கிளாஸ் டீச்சரா? அச்சோ, இல்ல கிளாஸ்மேட். ஓ, ஒண்ணுமில்ல, மீச வீச கணக்குல வளர்ந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப புரிஞ்சுதா? சிரிக்கிறவன் எல்லாம் லூசும் இல்ல, மீச வச்சிருக்கிறவன் எல்லாம் ஹெட்மாஸ்டரும் இல்ல. பேர் என்ன? சிவா. பவளக்குடியோட ஃப்ரெண்டா? மீச சிவா, வா கதவை சாத்திட்டு வா. ஓகே. தேவதாஸ் இதா கிடைச்சதா? ஔவையார் அது மாதிரி நல்ல டிராமா கிடைக்காதா? முத்து வரானா? கண்டிப்பா வரான். ஏன், எது கேக்குற? இல்ல, அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்னு குழந்திருக்கேன். எங்க காட்டு காட்டு காட்டு. ஐயையே, வெறும் பந்து சார். இது சச்சினோட பால். சச்சினோட பாலா? இல்ல, அவன் ஆட்டோகிராப் கையெழுத்து போட்ட பால். சரி, கொண்டு போய் கொடு. அவன் வரமாட்டா, கொண்டு போய் கொடு. முத்து, இங்க பார், உனக்காக சச்சின் கையெழுத்து போட்ட பால். முத்து, முத்து, நீங்க இருக்காங்க
என்னங்க சத்தம் இங்க? ஏய் நீ சீக்கிரமா நம்ம வந்து ஒண்ணுல சார் ஒரு சின்ன ஜிப்பு பிரச்சனை. அட ஆமா மறந்துட்டேன். அவரு ஜிப்பு போட்டுக்கல. இத புடி. நீ திரும்ப. சரியான லூஸ். ஜெய் பஜரங்பலி. அட்ரஸ் தெரியாது ஆனா அவள பார்க்கணுமா எட டேய் அந்த பொண்ணு போய் 7 வருஷம் ஆகுதுங்கற அது எங்க இருக்குது எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது அவள போய் பார்க்கணும் அடம் பிடிக்கறியா இத பாருப்பா இதெல்லாம் ஒத்து வராதே பேசாம வேலைய பாரு அண்ணா எனக்கு நிறைய வேலை இல்ல சாமி என்ன ஆள விடு What can I do? What can I do?
தயவுரட்டை விடாமல் தூங்கவும். தயவு செய்து நீங்கள் டயல் செய்த என்னை சரிபார்க்கணும். அடங்க வண்டிய நீ ஏண்டா காலையில் ஆறு மணிக்கு வர சொன்னா 5:55 டான் வந்து என்ன ஆச்சுன்னா எது ராத்திரி சொல்ல வந்த விஷயத்தை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்றியா? என்னடா விஷயம்? என்னால பழக்கொடியை மறக்கவே முடியலண்ணே. யாரு உங்களோட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு அந்த ஜிப் மேட்டலிங் கூட மிஸ் ஆச்சுன்னு சொன்ன அந்த பொண்ணா? அதுக்கு என்ன கேடுப்பா? அண்ணா ஐ திங்க் ஐ அம் இன் லவ் வித் ஹர். இது லவ் பண்றியா காதலிக்கிறியா? சரி காதலிச்சுப்பா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா இந்த ஊர்ல உன்னை விட்டு எனக்கு வேற யாருனா ஃப்ரெண்ட் இருக்கா? நீதான் எப்படியாவது என் பவள கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்ணணும். ஐயோ சென்டிமெண்ட டச் பண்றானே, காதல் விவகாரமா போச்சா? அந்த பொண்ணு ஒரு ஐடியா, அதாவது நம்ம ஜிம்ல ராபர்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிய டிடெக்டிவ் சொல்லி தெரியுறான். நீ போய் உன் விஷயத்தை அவங்க கிட்ட போடு, அவன் ஃபாலோ பண்ணிக்கலாம். நினைச்சேன் சிவா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மாதிரி டிடெக்டிவ்க்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். ஐ அம் ராபர்ட், ராபர்ட் ஷெர்லாக் ஹோம், தமிழ்நாட்டிலே நம்பர் 2 டிடெக்டிவ். நான் தான். அப்ப நம்பர் 1? அதுவும் நான் தான். நம்மளை பத்தி நம்மளே பெருமைப்படுத்திக் கூடாது. வாட்ஸ் எ ப்ராப்ளம்? ஆக்சுவலா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். முதல்ல விஷயத்த சொல்லு. அவ்வளோ கொடிய நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். அது தொலைச்சது யாரு? ராபர்ட் பவள குடிங்கிறது ஒரு பொண்ணு. அடடா லேடிஸ் மேட்டர். எல்லாத்தையும் புரியுது. பவள குடின்றது உன் வைஃப். மாடி விட்டு பையனோட மதியம் லெட்டர் எழுதி வச்சுட்டு திருப்பதிக்கு ஓடி போய் திருடு கொலை பண்ணிக்கிட்டா. சாயங்காலம் நீ வந்து பார்த்தா ஷாக், உடனே என்கிட்ட வந்திருக்க. ஐ அம் ரைட். நோ, பவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் என்ன ஓன்ன தப்பு தானே? நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, ஆனாலும் அப்படியே விட்டுறாத. நீ மொதல் திருநெல்வேலி போ. திருநெல்வேலிக்கா? எதுக்கு? அங்கதானே என் தம்பி திருநெல்வேலி திருவேங்கிற வக்கீலா இருக்கிறான். அவன் கிட்ட போய் குறை சொல்லி அழுவு, அவனும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது அல்பா சாப்பிடுற மாதிரி. டைவர்ஸ் எனக்கு எதுக்கு டைவர்ஸ்? யூ ஆர் ரியலி கிரேட். உன் பொண்ணுட்டி ஒன்னு விட்டு ஓடி போனது தெரிஞ்சும் அவளை தேடி அனுப்பிச்சு வாழ்ன்னு நினைக்கிறப்பார். நீ எங்கேயோ போயிட்டு சிவா. ஐயோ, பவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், அவ்வளவுதான். அப்போ அவ உன் பொண்ணுட்டி இல்லையா? இல்ல. புரியுது. பவளக்குடி எப்படி வெயிட்டான பாட்டியோ? சாச்சா ஸ்லிம்மா தான் இருப்பா. நான் கணத்தை கேட்கல, பணத்தை கேட்கறேன். ஓ, பணக்கார பொண்ணு தான்.
சோ பாலுக்குடி பத்தி நான் கண்டுபிடி சொன்னா நீ கிட்ட பண்ணி போயிடுவேன் பம்பல மாட்டிக்கிறானா ஐயோ எனக்கு பவளண்டா அவளா எப்ப என் கண்ணல படுறா நான் அப்ப பாத்துக்கறேன் நீ முதல்ல நாகர்கோவிலுக்கு போய் நல்ல தம்பியா பாரு நல்ல தம்பியா அவர் யாரு என் தம்பிதான் நாகர்கோவில எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு டாக்டரா பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் நான் போய் மதுரை மாணிக்கத்தை பாக்குறேன் இவர் யாரு என்ன வந்து அனுப்பி வச்சார்ல அவர்தான் ஏய் கூல் மேன் கூல் டிடெக்டிவ்னா நாலஞ்சு கேள்வி கேட்க செய்வாங்க உனக்கு என்ன பாலுக்குடி பத்தி எல்லாம் தெரியணும் அவ்வளவுதானே ஒரு நாள் ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் டைம் கொடு அவ ஜாப்ல இருந்து ஜாதை வரைக்கும் தரேன் ஓகே முடியுமா ராபர்ட் என்ன பார்த்து முடியுமான்னு கேட்ட முதலால் நீதான் ஓ அப்ப இது வரைக்கும் யாருமே உன பார்த்து இப்படி கேட்டது இல்லையா எப்படி கேட்பாங்க முதல் கேசி நீ தானே என்னது இல்ல பவளோட போட்டோ தான் இருக்கா ஓகே சிவா இப்ப நான் தூங்கிக்கோ பவளை பத்தி நான் சொன்ன அப்புறம் தூங்க மாட்டேன் பாய் ஹலோ யார் மனோகரா ஏ மனோகர் ஒரு புது கேஸ்டா ஒண்ணு இல்ல ஒரு பொண்ணு கண்டுபிடிக்கணுமா அவங்க கிட்ட கேட்டேன் அவன் போட்டோ இல்லன்னுட்டான் ஆனா இந்த ராபர்ட் ஒரு கேஸ் எடுத்துட்டானா முதல்ல கம்மி கொடுத்த மாதிரி தான் சந்தேகப்படுவான் அவன் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு செக் பண்ண போயிருந்தேன் அப்போ ஸ்கூல்ல படிச்ச ஒரு சின்ன போட்டோ கிடைச்சிருக்கேன் அதை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அந்த போட்டோ என்லார்ஜ் பண்ணி அந்த பொண்ணு கண்டுபிடி டேக்குள்ள ஒரு சென்டிமீட்டர் என்லார்ஜ் பண்ணா ரெண்டு வருஷம் பெருசா தெரியும் ரொம்ப பெருசு பண்றாதரா அப்புறம் கேள்வியே தான் கண்டுபிடிக்கணும் சரி மத்ததெல்லாம் மெட்ராஸ் பேசிக்கலாம் கண்டுபிடிச்சு போய் பாய் எஸ் கம் இன் குட் மார்னிங் பாஸ் நீங்க கேட்ட டிடெக்டிவ் கிட் எல்லாம் கொண்டாந்துட்டேன் பாஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் பாஸ் இல்லையா பழைய உங்களுக்கு லென்ஸே இல்ல ஒரு பக்கம் ஒழிஞ்சிச்சு நான் தான் கண்ணுல குத்துமேனு ஒரு லென்ஸ் எடுத்துட்டேன் பாஸ் சரி இது எத்தனை அடி இப்ப கவர் பண்ணுது 200 அடி தூரத்துல யாரு பேசினாலும் கேக்கும் பாஸ் இதேதான் முன்னாடி சொன்னேன் வாய்ஸ் இருக்கா ஒர்க்காகும் பாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி சரியா ஒர்க்கே ஆகல இப்ப ஓகேவா இப்ப கண்டிஷனா இருக்குது ஓகேதானே இது என்ன புதுசா அது வாய்ஸ் ட்ராக் World clock bus. World clock. ஹலோ டேய் என்ன தலைவா என்ன இடத்துல நிக்க சொல்லிட்டு நீ இடத்துல நிக்கிற தலைவாவா நான் ரவுடியா என்ன சரி விடு பாஸ் இதுக்கு அதே பேட்டரி குரல் கொடுத்த தலைவர் மாதிரி இருக்கு சரி சார் சரி அது விடு நான் சொன்ன கேஸ் என்னாச்சு அது சிம்பிள் அந்த பொண்ணு கேஸ் சொன்னியே அது விடு சிம்பிள் எப்பறே பொண்ணு மேட்டர் கண்டுபிடிச்சா நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வெச்சு அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை கண்டுபிடிச்சா தெரிவீங்கன்னு பக்கத்து வீட்டுக்கார அட்ரஸ் போட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன் அந்த பொண்ணு அவ மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணேன் தெரியுமா நான் உள்ள பூந்து இன்ஸ்பெக்டர் கரெக்ட் பண்ணி மேனேஜர் ஓகே பண்ணிட்டேன் டேய் மனோகர் நீ குள்ளம் கிடையாதுடா பில்லன் எப்படிடா ஏன் வழி பல வழி நீ ரொம்ப பேசுற வண்டில வேறு இது வண்டின்னு நீ சொல்லக்கூடாது மகனே அத நான் சொல்லணும் ஏறு ஏறு ஏறேன் ஏறேன் நீ என்ன இப்ப பொண்ணு பத்தி கேக்குற அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதல்ல ஒருத்தன் ஒரு பொண்ணு ஜாதகத்தை கேட்டான் அதான் என்னடா லூஸ் மாதிரி சிரிக்கிற அதான் நம்ம பரதம் இருக்கல பரதம்னா அதான் பல்ல வரோம் பரதம் பெரிய ஜோசிக்காரன் பொண்ணு ஜாதகத்தை ஓபன் பண்ணிடுவான் முதல்ல இத ஓபன் பண்ணு ஆமா இது என்ன எலக்ட்ரானிக் எல்லாம் இருக்கு அதான் டிடெக்டிவ்
குட் மார்னிங் டாக்டர் டாக்டர் பவளக்கொடி லலிதா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெரியுமா என்னையா சொல்ற சசி ஏமாத்திட்டானா இல்லடி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா கல்யாணமா ஏய் ஒரு கல்யாண பொண்ணு போடுற மாதிரியா ட்ரெஸ் பண்ணிருக்க நான் ஆம்பளைங்க பார்த்து ஜொல்லு விடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க சேச்ச இது ஆம்பளைங்களுக்காக இல்லடி உங்களை மாதிரி பொம்பளைங்களை பொறாமப்பட வைக்கதான் ஓ ஆமா உன்மேட் என்னடியாச்சு அந்த ரவி உன் பின்னாடி சுத்திட்டே இருந்தானே லவ் லெட்டர் கொடுத்தா ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திருத்தி கொடுத்துட்டேன் ஏய் ரவிக்கு என்னடி குறைச்சல் அழகா புசு புசுன்னு இருக்கான் செயின்ல கட்டி இழுத்து வாடான்னா வந்துட்டு போறான் ஒரு வார்த்தை ஏத்து பேச மாட்டான் எங்க வீட்டுலதான் ஏற்கனவே ஒரு பொமேரன் இருக்கு என்ன இதுக்கு அனாவசியமா அம்மா மாமா பையன் என்ன ஆனா அவ ஓகேதான் ஆனா அவனுக்கு எம்எல் இருக்கிற லவ் என் தம்பி முத்து மேல இல்ல அதுவும் இல்லாம அவன் ஆர்கிடெக்ட் இல்ல மேப்ல கூட சுவிட்சர்லாந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது அது என்னடி ஆர்கிடெக்ட் சுவிட்சர்லாந்து வேற ப்ரொஃபஷன் வேற ஊரா இருந்தா ஒத்துக்க மாட்டியா கண்டிப்பா எனக்கு அழக உருவாக்க தெரிஞ்ச அழக ரசிக்க தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்டா கணவரா வரணும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுவிஸ்ல போய் செட்டில் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்து ஒரு பூலோக சொர்க்கம்
ஹாய் சிவா. ரொம்ப நேரம் வெயிட் பண்றியோ? அது இருக்கட்டும், என்னாச்சு? டன் மேன், டன். குட் நியூஸ் ஃபார் யூ. பாத்தியா ராபர்ட்? இந்த ராபர்ட் போனா பார்க்காம வருவானா? அவ எப்படி இருக்கா? ஸ்கூல்ல அவ ரொம்ப அழகா இருப்பாளோ? ஏஞ்சல் மாதிரி இருப்பா. பாத்தி வெயிட்டோ. அதான் அன்னைக்கு பார்க்கும்போது சொன்னேன், ரிச் ஃபேமிலின்னு. நான் பணத்தை மீன் பண்ணல, கிணத்தை மீன் பண்றேன். ஐ மீன் பாலுகுடி பாடி வெயிட்ட. இல்லையே, இருக்காளே. இப்ப ஏஞ்சல் மாதிரி இல்ல, ஊஞ்சல் மாதிரி இருக்கா. குண்டா. குண்டாவா? எப்படி? மூணு குழந்தை பெத்தவங்க குண்டா தானே இருப்பாங்க? மூணு குழந்தையா? கல்யாணம் ஆயிடுச்சா? சாச்சா, சின்ன சின்ன குழந்தைங்க. ராபர்ட், நான் பவள கொடிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். கல்யாணம் ஆகல, நான் சொல்றேன் குட் நியூஸ்னு. அதான் இது. கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தைங்க? கல்யாணத்துக்கு குழந்தைங்க சம்பந்தம்? ஒரு பொண்ணு யாட்ட ஏமாந்தாலும் குழந்தை வரும்ல. யாராவே? நோ நோ நோ, யார் அவர்கள்னு கேளு. முன்னாடி இருந்த ஒருத்தன், இப்ப இருக்கிறவன். அச்சோச்சோ, பாவி அவன் பவளக்கொடி. ராபர்ட், நீ பார்த்தது பவளக்கொடியா தானே? அவளே தான். அவ கூட முத்துன்னு. ஆ, அவ தம்பி. ஆ, அவனே தான். அவனாலதான் இந்த பொண்ணு நிலைமைக்கு வந்தது. ஆ, இப்ப இருக்கிற பயங்கரமான குடிகாரன். குடிச்சிட்டு அவளை டார்ச்சர் பண்றான் பாரு. ஏன்னு சொல்ல. உன் பவளக்கொடி இப்ப பாவக்க கொடி மாதிரி ஆயிட்டான். அவன் வாழ்க்கையே கசப்பாய் போச்சு. அப்போ நம்ம ரூட்டு கிளியர். ராபர்ட், ஆபீஸ்க்கு போனே. நீ வேலையில இல்லன்ட்டாங்க? ஏன், என்ன தப்பு பண்ண? நான் போனது உன் ஆபீஸ்க்கு. ஐ, ஏன் ஆபீஸ்ல? உனக்கு வேலையில எப்படி சொல்லுவாங்க? நான் ஆபீஸ்க்கு உன்னை பார்க்க போயிருந்தேன், நீ ரிசைன் பண்ணிட்டு போய் வேலையில இல்லன்னு சொன்னாங்க. அது ஆபீஸ் போனேன். என்கிட்ட கேட்ட நானே சொல்லிருப்பேன், நான் வேலையை விட்டுட்டேன்னு. நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கிறது என்னோட பிரச்சனை கிடையாது. எனக்கு என் பவரோட அட்ரஸ் வேணும். அன்னைக்கு கேட்ட வேணாம் சொன்ன பைய. என்ன கேக்குறல? எனக்கு வேணும், கொடு. எதுக்கு? என்னன்னா என் பவரை பாக்கணும். நீ எங்க போற? அவதான் இப்ப புருஷனோட சந்தோஷமா இருக்கல. சந்தோஷமா இருக்கு. ஏய், அவன் புருஷனை அடிக்கிறேன், அவன் குடும்பப்படுத்துறனு சொன்ன. அது வீட்டு ஓனது, வாய் தெரிய வீட்டுக்காரன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவள் குடும்பத்தை எல்லாமே அப்புறம் என்ன குழப்பற? பின்ன குழப்பாம. ஆறு மணிக்கு என் ஃபிளைட். ஃபிளைட் மூவ் ஆச்சுன்னா நான் ஓடி போயிடணும். எங்க போற? ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து எதுக்கு? ட்ரைனிங்கு. ஓ, ட்ரைனிங் எடுத்துக்க போறியா? ட்ரைனிங் கொடுக்க போறேன், அதனாலதான் இந்த வேலையை விட்டேன். அப்போ என் பவரோட அட்ரஸ் அது எங்கேயாவது இருக்கும். ராபர்ட், ராபர்ட் பிளீஸ், எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. ஐயோ, ஓசில இவ்வளவு செஞ்ச பெரிய விஷயம். வேணா உனக்காக ஸ்காட்லாந்து போய் யோசிச்சு கொரியர் அனுப்புற. எந்த கொரியர்? ஜிம் கொரியர். ஹாய் பேபி. அடங்க அக்கா மக்கா. மகேஷ் பூபதி, டென்னிஸ் பிளேயர். ஒரு தடவை நானும் அவனும் ஆடணும், அவன் தோத்துட்டான்.
அணில இருந்து டென்னிஸே ஆட மாட்ட சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டான். அதுக்கு அப்புறம் நான் தான் வந்து போயிடு ஒரு வரல ரெண்டு கத்திர கூடாது. நீயே இந்தியாக்கு ரெப்ரசன்ட் பண்ணேன்னு ஊடு கொடுத்துட்டேன். ஐ அம் டாக்டர் பவளக்குடி. பவளக்குடியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐ அம் ராபர்ட் தரசா. தரசா யாரு? உங்க அம்மாவா? நோ நோ, நம்ம அம்மா மதர் தரசா. எனக்கு அவங்கள மாதிரி ஊனமுற்றவங்க மனநிலை சரியில்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவங்க பேரை என் பேரோட சேர்த்துக்கிட்டேன். பரவாயில்லையே, உங்கள மாதிரி யூத்ல நூத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும். என்ன ரொம்ப புகழாதீங்க. உண்மையா தான் சொல்றேன். எஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒட்டுபா காயின் இருக்குமா? ஒரு போன் பண்ணணும். என்கிட்ட சுவிஸ் காயின் தான் இருக்கு. சுவிஸ் காயினா? ஆ, பேசிக்கா சுவிட்சர்லாந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அங்க லீவ் போட்டு இங்க வந்திருக்கேன். என்கிட்ட இருக்க பொருள் எல்லாம் சுவிட்சர்லாந்து பொருள் தான், இன்க்ளூடிங் மை ஸ்கூட்டர். இங்க இருங்க, வெஸ்ட் வரேன். மனுஷன் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் பண்ணிக்கல. ஏ, எனக்கு வர போறவ என்ன மாதிரி இறக்குள்ளவளா இருப்பனு என்ன நிச்சயம்? அவ சிந்தனை என் நல்ல சிந்தனைக்கு எதிரியாயிட கூடாது இல்லையா? அப்ப கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா? நோ 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 நோ, சேவை மனப்பான உள்ள டாட் பொண்ணு தான் வேணும்னு எங்க அம்மா ஜல்லட போட்டு தேட் இருக்காங்க. ஓ, இன்ட்ரஸ்டிங். கேக்கலையா? நீங்களும் டாக்டர் தானே? எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் இருந்தா சொல்றேன், நல்ல நர்ஸ் இருந்தா கூட சொல்றேன். பத்திரிகைகள் இந்த பத்திரிகையோட சர்க்குலேஷனுக்காக நான் மாடு மாதிரி உழைக்கல. நான் எழுதின எத்தனையோ ஆர்டிகளால சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகல. இப்ப என்னங்கிற அந்த பத்திரிகை படிச்சவன சாகணுங்கிறையாக்கு? சும்மா தானே, அப்பலாம் இந்த சிவா புத்திசாலி, இப்ப முட்டாளா? தெரிஞ்சா சரி, இப்ப இங்க வந்து கத்த என்னடா பிரயோஜனம்? யோ, அட என்னடா நீ, அந்த ஆள்தான் நாய் மாதிரி கத்துறா. நீயும் எதே? அப்ப என்னை நாய்ங்கிற? நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய? யாரா சப்போர்ட் பண்ணி பேசினா? நீ தான்டா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதெல்லாம் சும்மா ஆக்டிங். தப்பு தப்புதான். ஆனா ஏதோ ரெண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நானும் ப்ரூஃப் பக்கம் விட்டுட்டேன். அதுக்கு இந்த கத்தா கத்துவான்? எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? டேய், இது இன்சியல் மிஸ்டேக்டா? ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து தற்கொலை பண்ற மேட்டர். அவன் காட்டி சும்மா விட்டா, நான் தானே வெட்டி வீசி இருப்பனாமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? வேறடா பண்ண, ஏதோ ஞாபகத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன ஞாபகம்னு எனக்கு தானே தெரியும். அந்த டவல் தானே? டவல் இல்ல, பவல். ஓ, பவல கொடி எக்ஸ் மாதிரா? இந்த பாருடா, உன் மனசு அரிக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த பாரு, சின்ன வயசுல நானும் கூட காதலிச்சு வந்தா, காதலிக்கும் போது எங்க வேணி லெப்ட் ஐ கொஞ்சம் பிச்சுக்குச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போய் நினைச்சா எங்க பிச்சது? பிச்சது தானே? மரியாதையா சொல்ற? எக்ஸ் ஒய் ஜெட் இந்த லவையில விட்டு தொல முடியலையே. முயற்சி பண்ணி பாத்துட்டேன். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? இந்த பாரு சிவா, அடுத்த பொண்டாட்டி பாக்குறதே தப்பு. நீ நினப்புல வேற இருக்கிற, ரொம்ப தப்புடா கண்ணா. சாச்சா, அந்த மாதிரி என்ன நினைக்கலண்ணே? வேற என்ன என்னதோ மனசுல இருக்குது. முகம் தெரியாத ஆளுங்க குஜராத் பூகம்பத்துல மாறிட்ட போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நிறுத்து. டேய், என்ன ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா? என்னமோ பத்திரிகை ரிப்போர்ட் எழுதுற மாதிரி குஜராத் முகம் தெரியாத மூஞ்சின்ட்டு என்னடா சொல்ற நீ? சும்மா இரு, நான் காதலிச்சவ, காதலிச்சிட்டு இருக்கவ, எங்க கஷ்டப்பட்டு இருக்கா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ நிம்மதியா இருக்க முடியலங்கிறதுக்கா ஏன்டா என் நிம்மதியில சேர்ந்து கெடுக்கற? இப்ப என்ன பண்ண போற நீ? நான் நினைச்சா அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பண்ணு, நான் என்ன தடுத்துனா? எங்க இருந்து ராபர்ட் தான் அட்ரஸ் கொடுக்காம ஸ்காட்லாந்துக்கு போயிட்டான். அடுங்க, அடுப்புல போறது பூனை குட்டி. அப்படியா சொன்னா? டேய், அவன் சேலம் போறதா இருந்தா கூட ஸ்காட்லாந்து போறான்னு தான் சொல்லிட்டு போவான். இது பாரு, அவன் வந்து மெட்ராஸ்ல ஜிம் எக்யூப்மெண்ட் செகண்ட் ஹேண்ட் கிடைக்குமான்னு அங்க திரிஞ்சு அலைஞ்சிட்டு இருந்ததா ராமசாமி சொன்னானே. எந்த ராமசாமி? நம்ம பஸ் டிரைவர் ராமசாமி. அவன் சொன்னா சரியா இருக்கும், கரெக்டா போட்டு கொடுப்பான். பார்த்தது ராபர்ட் தானா? கண்டிப்பா ராபர்ட் தான் இருக்கும். அப்புறம் ஏன் ராபர்ட் போய் சொல்லணும்? அது அவன கேட்டது தெரியும். நீ ஒண்ணு பண்ணு, நேரா ராபர்ட் தேடி மெட்ராஸ்க்கு போ. நீ மட்டும் அவனை புடிச்சிட்ட, பவளோட அட்ரஸ் கிடைச்சிருமா? கிடைச்சிருமே. பொட்டி படிக்க எடுத்துட்டு போ. நீ பவல் பவல்னு தெரிஞ்சுக்கிட்டே இரு, கடைசியில் உனக்கு தலையில இந்த மாதிரி டவல் தான்.
பேபி எங்க கிளம்பிட்டு இருக்க? எங்கயோ இல்ல. ஆமா, உன் ஃப்ரெண்ட் ராபர்ட் வரன்னு சொன்னியே, என்னாச்சு? பேபி வரப்போறது என் ஃப்ரெண்ட், உன் ஃப்ரெண்ட் இல்ல. இருக்கலாம், ஆனா முதல்ல என்ன பாத்திரம்தான் வச்சுக்க. என்னோட ஃப்ரெண்டா இருப்பானே? அவர் ஒன்றும் அவ்வளோ சீப் இல்ல. இஸ் அன் ஆர்கிடெக்ட், டென்னிஸ் பிளேயர். நம்ம முத்து மாதிரி மன வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு தன் வாழ்க்கையில பாதி ஒதுக்குனவரு. மொத்தத்துல நான் ஒரு ஐடியல் மேன் கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ அது அத்தனை அவர்கிட்ட இருக்கு. இஸ் எ குட் ஜென்டில்மேன். அவன் குட்டா பேடாங்கறத நீ சொல்லக்கூடாது. அத என் கே மூர்த்தி சொல்லணும். மூர்த்தி எப்படி சொல்லும்? வாயாலதா. அவன் யார பார்த்து குறைக்கிறானோ அவன் கெட்டவன், யாரோட குழையிறானோ அவன் நல்லவன். இத பாரு, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் மூர்த்தி டிசைட் பண்றதுதான் ஜட்ஜ்மெண்ட். சரி, மூர்த்தி என்னதான் சொல்றான்னு பாப்போம். ஏன் ஜட்ஜ்மெண்ட் மூர்த்தி விட கண்டிப்பா பெட்டரா தான் இருக்கும். அப்படியா? பாத்துருவாமே. இந்த மைக்க மறந்து நாலு மணி நேரம் தாங்கும். அப்பாடா, நாய் மேட்டர் ஓவர். பேபியை கரெக்ட் பண்ணி பவளை ஈவினிங் வெளியே கூட்டு போயிட வேண்டியதான். ஆச்சரியமா இருக்கு ராபர்ட், மூர்த்தி என்கிட்டயே அடங்க மாட்டா, உன்கிட்ட அடங்கி இருக்கானே. ஏதோ சொக்கு படி போடுறேன்னு நினைக்கிறேன். சாச்சா, இது மயக்கம் கிடையாது, தூக்கம். தூக்கமா? ஏ மூர்த்தி எப்பவுமே தூங்க மாட்டானே. நோ நோ, எல்லாருக்கும் தூக்கம் வரும். சில பேருக்கு மயக்கப்படி போட்டா தூக்கம் வரும், சில பேருக்கு இயற்கையா தூக்கம் வரும். நாய தூங்குறது ஒரு பெரிய கலை. உங்களுக்கு அனிமல்ஸ் பத்தி தெரியுமா? எஸ், எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே நீ எருமை மாடு மேய்க்க தான் லாக்கின்னு சொல்லுவாரு. எங்க அம்மா கழுதை கட்டா குட்டிச்சோன்னு சொல்லுவாங்க. என் சித்தப்பா நாய் பொழப்படாம பொழப்புன்னு சொல்லுவாரு. என் தாத்தா பாம்பு காதா சொல்லுவாரு. இப்படியே என் ஃபேமிலி என்ன பத்தி சொல்லி சொல்லி அனிமல்ஸ் மேல எனக்கு அட்ராக்ஷன் ஆயி போச்சு. ஓ, இன்ட்ரஸ்டிங். ஒரு விஷயத்தை யோசிங்க, கள்ள கண்டா ஆள காணும், ஆள கண்டா கள்ள காணும் எழுதிருக்காங்க இல்லையே? நாய் தானே எழுதிருக்காங்க. ஏ ஏ, ஏன்னா நாய் தானே நன்றுள்ள பிராணி. கல்லு சர்வன்ட்டு நாய் பழகாது, அதான் கள்ள கண்டா நாய காணும், நாய கண்டா கள்ள காணும்னு சொல்லுவாங்க. ஓ, இதுக்கு இவ்ளோ அர்த்தம் இருக்கா? இன்னும் யோசிச்சா அதே பழமொழி வரும், ஆனா எனக்கு தான் டைம் இல்ல. இட்ஸ் ஓகே, டிட் யூ டாட். ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்க கையால ஐஸ் வாட்டர் கொடுத்தாலும் அமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப புகழாதீங்க ராபர்ட். தப்பே இல்ல, 1800ல ஒரு கிளியர் பட்டரா, 1900ல ஒரு மேரிலி மென்ரோ, 2000ல ஒரு மடோனா, 2100ல கண்டிப்பா நீங்க தான். இந்த நூற்றாண்டு அழகு பதுமேன்னு ஒரு அவார்டே தருவேன். ராபர்ட், ஏற்கனவே எங்க பேபிக்கு ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பு, நீ வேற ஏத்தி விடாத. இல்ல பவல், அழகு எந்த ரூபத்தில் இருந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் நம்ம ரசிக்கணும், அவங்க கிட்ட சொல்லணும். இப்ப என்ன எடுத்துக்கோ, உன்னை விட உன் பேபியும் உன் தம்பி தானே ரொம்ப பிடிக்கும். ராபர்ட், 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, என் கையால ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். கம் ஆன். ராபர்ட், என்ன குடிக்கிற? என்ன இருக்கு? டொமேட்டோ, ஆப்பிள், லெமன் ஜூஸ். மூர்த்தி, கெட்ட மனவனை பிடிக்காதா? மூர்த்தி, 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 எங்க மூர்த்தி? 1 2 3 4 எழுதுறா மூர்த்தி, மூர்த்தி எழுதுறா. டே ஐயோ, டே மூர்த்தி, ஐயோ, வந்துட போறாங்களே. மூர்த்தி எப்படி கிளப்புறது? மட்டி பொம்மே, இதான் கரெக்ட். ஓகே ஓகே, சீக்கிரம். ஐயோ, லெமன் இல்ல, டொமேட்டோ தான் இருக்காது. ஓகேவா உனக்கு? பப்பாய் ஜூஸ் சூடா. சூடாவா? என்னது, பப்பாளி ஜூஸ் கேக்குறா? உனக்கு சூடா தானே வேணும்? ஆமா. டீ போடு, இதோ வந்துட்டே இருக்கு. அப்பா, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஐயோ, முடிஞ்சிடறா உன் கதை, சவுண்டுதான் உனக்கு. போ. நான் கூட இவ்வளவு அழகா தூங்க வச்சது இல்ல, இவ்வளவு அழகா தூங்குறா. தூங்க வச்சிருக்கேன், பாடவே வச்சிருக்கேன். நேத்து ரெண்டு நாய்ங்கள ராகத்தோட பாட வச்சிருக்கேன் தெரியுமா?
என்ன பவல் சொல்லிக்காம குளிக்காம திடீர்னு எஜிபிஷன் கூட்டு வந்துட்ட? ஐயோ சரி சமாளிக்கலாம். சரி எஜிபிஷன் சொன்ன ஒரு பஞ்சு மிட்டாய், டெல்லி அப்பளம், பலூன், மிளகா பஜ்ஜி இதெல்லாம் ஒண்ணும் காணோம். இது என்ன? ஐயோ இது அந்த எக்ஸிபிஷன்ல ஆர்க்கிடெக்சர் எக்ஸிபிஷன். ஏய் ராபர்ட் இத பத்தி என்ன நினைக்கிற? ஆ நிறைய சொல்லலாம். இதுல நிறைய குறை இருக்கு. இங்க இருந்து 8 அடி பில்லர் போட்டுட்டு இங்க இருந்து வளைவா ஃப்ரிட்ஜ். ஹாய் ஷாம். ராபர்ட் இவர ஷாம். இந்தியாவிலே நம்பர் 1 ஆர்க்கிடெக்ட். அண்ட் ஷாம் திஸ் இஸ் ராபர்ட். ஹி இஸ் ஆல்சோ an ஆர்க்கிடெக்ட். ஓ நீங்களும் ஆர்க்கிடெக்டா? ஆ நாங்களும் ஆர்க்கிடெக்ட் தான். என்ன படிச்சிருக்கீங்க? ஆர்க்கிடெக்ட் என்ன படிப்பான்? ஆர்க்கிடெக்ட் தான். இல்ல எம்டெக் கா பீடெக் கான் கேட்டேன். ரெண்டுல எது பெருசு? எம்டெக். அப்பாதான். எந்த காலேஜ்ல படிச்சீங்க? கோயம்புத்தூர்ல பிஹெச்டி. ஓ அப்ப உங்களுக்கு ப்ரொபசர் முகமது அலியை தெரிஞ்சிருக்கணுமே. ஐயோ ஆ தெரியும். ஒல்லியா வடவடன்னு மீஸ் இல்லாம தாடி வச்சிருப்பாரு. முஸ்லிம். முகமது அலினாலே முஸ்லிம் தான் சார். ஆ அவர்ட்ட தான் நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். கோல்டு மெடல் போட்டு வெளியே போக கூடாதுல, அதான் மெடலை செயினா போட்டுக்கிட்டேன். ஷாம் ராபர்ட் ரொம்ப ஃபாஸ்ட். அமெரிக்கா, யூரோப், ஜப்பான், மலேசியா, இந்தோனேஷியா, யுஎஸ்ஏ இந்த மாதிரி பல இடங்கள்ல கோபால் பல்படி வித்துட்டு இருந்தாரா? சச்சா பில்டிங் கட்டிருக்காரு. இந்தியால என்ன கட்டிருக்காரு? குதுப் மினார் தெரியுமா? ஓ அது நீங்க தான் கட்டினதா? இல்ல இல்ல அதுக்கு மூணாவது செந்தில ரெண்டாவது பில்டிங் கட்டினேன். ஓஹோ தாஜ்மஹால் தெரியுமா? அதுவும் நீங்க தான் கட்டினதா? அது பக்கத்துல நாலாவது செந்தில மூணு பில்டிங் இருக்குல்ல அதான் தான் கட்டினேன். மிஸ் ராபர்ட் என்னுடைய பாலிசி 2005 டெக்னாலஜி படி 2005ல வீட கட்டிட்டு அப்புறமா அஸ்திவாரம் போட்டுக்கலாம். எப்டிஎன் டெக்னாலஜி இதுன டெக்னாலஜி ஏன் பாலிசி 2003 படி அத்திவர எல்லாமே வீடு கட்டலாம். தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். முடியுமா ராபர்ட்? ஏன் முடியாது? முடியுமே. ப்ளீஸ் அது எப்படி எனக்கு சொல்ல? பிசினஸ் சீக்ரெட்ல இங்க பேசவானா? நிறைய பேர் கேட்றுவாங்க. வெளிய பேசலாமே. ஓகே பை ஷாம். see you. பை பை. பின்னாடி அடி நீ ஏன் பின்னாடி ஏ நாவோம் பின்னாடி அடி நீ ஏன் பின்னாடி கொஞ்சம் லோ 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 லோன்னு அலையக்கூடாதா நீ ஐ லவ் யூன்னு செப்பு பின்னாடி கொஞ்சம் லோ 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 லோன்னு அலையக்கூடாதா பின்னா
வண்டி போற சவுண்ட் கேக்குதா? அதான் எங்க போறமா? யோ எங்க போறோம்? மெட்ராஸ். அதான் சென்னைன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்கல டாம் இல்ல. அப்புறம் என்ன மெட்ராஸ்? வீட்டு ஊர்றிய. மெட்ராஸ்க்கு போறோம். யோ மூட்டை இடிக்காதியா? கீரை மாத்தனே. அதையாயா மாத்தறே? அதான் செவனேன்னு கிடக்குத. சத்த பைத்தியமா பண்ணவன். ஆமா பாட்டி தவசம் இன்னைக்கு? என்னது? பாட்டி உயிரோட இருக்காங்களா? கார்த்திக் தான பேசுறது? என்ன மூர்த்தியா? சாரி ராங் நம்பர். என்னையா செல்போன் இது? கார்த்திக்கு போன் போட்டா மூதேவி மூர்த்திக்கு போகுது. இப்ப போகுதான் பாப்போம். ஹலோ உங்க பாட்டி உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்களா? கார்த்திக் தான் பேசுறான். மச்சான் கார்த்திக் நான் தான் பேசுறேன். நீ நஞ்சுக்குன்னு போன்ல வேற ஒருத்தன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டா. நீ கவலைப்படாத, ஃபர்ஸ்ட்ல இருந்து மேட்டர் ஆரம்பிக்கிறேன். நேத்திக்கு டிவில சமையல் குறிப்பு சொல்லி கொடுத்தாங்களா, அதுல கடுகு போட்டாங்க, உப்பு போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க. நீ ஏன் பிரேக் போடுற? ஒரு நிமிஷம், சிகரெட் வச்சுக்கிறியா? இல்ல. பாட்டு இல்ல. மச்சான் இது சப்ப பாட்டிடா, கையில எதுவுமே இல்லையா? எப்படி கழட்டி விடுறது? ஏன் நிறுத்தின? ஒரு அர்ஜென்ட் மேட்டர். நீங்களும் வரீங்களா? ஃபாரினுக்கா போற? யூரினுக்கு தானே போற? ஓ இல்ல, நீங்களும் வந்தீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாமே. கண்ணா ஒரு விஷயம் நச்சுன்னு சொல்றேன், டப்புன்னு ஏத்திக்க. வரும்போதுதான் போகணும், போகும்போதெல்லாம் வரக்கூடாது. ஐயமா கல்லு. நமது பாரத பிரதமர் கூட்டத்தில் பேசிய போது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்து வருவதை உலக நாடுகள் அனைத்தும் கண்டிக்க வேண்டும் என்றார். விபச்சாரத்தை ஒழிக்க போலீஸ் நடத்திய அதிரடி சோதனையில் நேற்று இரவு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பலர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் பலர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவன் எங்க போய் இந்த கேஸ்ல மாட்டினா? இவனை பார்த்தா ஒரு சாதாரண கொலகார மாதிரி தெரியல, சைக்கோ கொலகார மாதிரி தெரியுது. அப்ப கார்ல மூட்டை கட்டி இருந்த பணத்தை இவன் தான் கொண்டிருப்பான்றீங்களா? சான்ஸே இல்ல, கொன்னாதான் போனோம். பணத்தை கொல்ல முடியாது மிஸ்டர். ஆஹா, ஒரே வரியில பாதி கேச உடைச்சிட்டீங்களே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட கூட. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பேர் என்ன? டாக்டர் முருகதாஸ். அவர்கிட்ட சொல்லி தெய்வ நம்பிக்கைய கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லு.
இப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாம் எல்லா பக்கத்திலயும் முருகன் துணை எழுதக்கூடாது. ஃபாலோ மீ. மிஸ்டர் சிவா, ஐ எம் அகிலேந்தேஸ்வரி அண்ட் இஸ் ஆண்டனி. வி ஆர் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணீங்கன்னா இங்கிருந்து சீக்கிரம் வெளியே போலாம். நான் இந்த தப்புமே பண்ணலையே. அத கோர்ட் முடிவு பண்ணும். டெட் பாடி யாருன்னு கேளுங்க மேடம். அவசரப்படாதீங்க, ஒன்னொன்னா தான் கேட்கணும். ஓகே மிஸ்டர் சிவா, உங்களோட கார்ல இருந்தது அவன் ஒரு சாவு கிராக்கி. அவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது மேடம், ஏதோ பாவன்னு நான் தான் கார்ல ஏத்தினேன். மேடம், இவன் தான் அந்த பொணமா இருந்தவன கார்ல ஏத்தி கொண்டிருக்கான். நீங்க மேல சொல்லுங்க. அவன் தொடர்ந்து அனுப்ப தாங்கள எவ்வளவு நேரம் தான் பொறுத்துக்கிறது? சோ அவனை சைலண்ட் ஆக்க ட்ரை பண்ணிருக்கீங்க? எஸ், அதான் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அந்த இருட்டுல கூடவே ஒரு சுமையை வச்சுக்கிட்டு எப்படி உங்களால விபச்சாரத்துல ஈடுபடுறதுக்கு அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது? சச்சே, உள்ள இருக்கதை இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயலாம் தான் நான் இறங்கினேன். அதாவது டிஸ்போஸ் பண்ண. அப்படியே வச்சுக்கலாம். நீங்க அவரை கார்ல ஏத்துனதையும் டிஸ்போஸ் பண்ண இறக்குனதையும் ஒத்துக்கிறீங்க? ஆமா மேம், அதான் உண்மை. பாத்திய, அடிதடிய விட அகிம்சை தான் கை கொடுக்கும். எல்லா உண்மையும் என் விசாரணையில வெளியே வந்துருச்சு. மோட்டிவ் என்னன்னு தெரியலையே. கேட்டுடுவோம். சார் தான் நல்லா கோஆபரேட் பண்றாரு. மிஸ்டர் சிவா, நீங்க அவரை கார்ல ஏத்துனீங்க? பாவம், நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். இது கருணை கொலைன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறான் மேடம். ஏன் சிவா, நடக்க முடியாத ஒருத்தரை கார்ல ஏத்துறது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? ஏத்துற வரைக்கும் ஃபீல் பண்ணல மேடம். ஏத்துனதுக்கு அப்புறம் தான் ஏன்டா அவனை ஏத்துறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் எத்தனையோ பேரை ஏத்துருக்கேன், ஆனா யாருமே அவனுமே டார்ச்சர் பண்ணதில்ல. என்னது, பல பேரை ஏத்திருக்கியா? ஏன், உங்க டிபார்ட்மெண்ட்ல கூட பல பேரை ஏத்திருக்கேனே. எங்க டிபார்ட்மெண்ட்லயே கைய வச்சிட்டியா உன்ன? இவன் சாதாரண கொலகாரம் இல்ல, தொடர் கொலகாரம். ஆமா மேடம், இந்த கேஸ் உடனே டெல்லிக்கு அனுப்பிடுவோம். ஓகே மேடம். இந்த பவல். தேங்க் யூ. ஆ பவல், அஞ்சு மணி என்ன சொல்லு. ஏதாவது வேலையா? இல்ல, ஆறு மணிக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன விடவா? சாச்சா, ஆறு மணிக்கு சென்டிவ்ல பேச படம் போடுறாங்க. பேசும் படம் ஆறு மணிக்கா? எஸ், ஐ லவ் தட் மூவி. ஓ, உனக்கும் அந்த படம் பிடிக்குமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்பதான் பாக்குறியா? சாச்சா, இதோட 560 தடவை பாத்துட்டேன். டைலாக்ல மனப்பாடம். டைலாக்கா? பேசும் படத்திலயா? எஸ், முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் டைலாக். ராபர்ட், பேசும் படம் கமலாசன் நடிச்சு டைலாகே இல்லாம வந்த படம். ஓ, எஸ் எஸ் கரெக்ட். பேசும் படம் டைலாக் இல்லாம வந்த படம் தான். பட் நான் ஹிந்தியை பார்த்தேன், சட்டல் இல்ல அந்த ஞாபகம். உனக்கு அதுல என்ன சீன் ரொம்ப பிடிக்கும்? சீன் சீன் பிடிச்ச சீன் டைட்டில் கார். டைட்டில் கார் குட் டைரக்ஷன். மிஸ்டர் சிவா, எங்களால உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உண்மையான குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க போலாம். உங்களுக்காக உங்க ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏண்டா, மூட்டையோட ஒருத்தனை வழியில ஏத்துனியல்ல, அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டாம். போன வாடையும் கூட அடிக்கல உனக்கு. என்ன ஃபீலிங் ஆக்கு? ஆ, தெரியுது. அது சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நல்ல வேலை அந்த கொலகாரம் மாட்டினான், இல்ல மவனை உன்னை தூக்கில தான் தொங்க போட்டிருப்பானுங்க. ஏப்பா, முதல்ல அந்த பொண்ணுனால ஜிப்பில் லாக் ஆன, இப்ப லாக்அப்லயே லாக் ஆயிட்ட. கடவுள் புண்ணியத்தில் வெளியே வந்துட்ட தெரியுமா? ஏப்பா, தெரியாம கேக்குறேன், இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு மிஸ் ஆகி போய் அதுக்காக செத்து போனா அதுல நியாயம் இருக்குது? எப்பவோ லவ் பண்ண பொண்ணு, அவளை வேற வேற எவனோ கல்யாணம் வேற பண்ணிட்டு போயிட்டான், அவளை நினைச்சுக்கிட்டு இப்பவும் காதலிக்கிறேன்னு சொல்றியா? இது முட்டாள்தனம் இல்ல அண்ணா? அப்ப இருந்தது காதல், இப்ப இருக்கிறது கரிசனம். கரிசனா? ஏப்பா, இது வரைக்கும் அந்த பொண்ணோட தரிசனமே உனக்கு கிடைக்கலையாப்பா. ஒண்ணு பண்ணு, பெசாம் வண்டி இப்படியே மதுரை திருப்பிடு, அங்க போய் மதுரை மீனாட்சி அம்மனையாவது தரிசனம் பண்ணலாம். மாட்டேன், போக மாட்டேன். நான் பவள பக்கம் போக மாட்டேன்.
என்னடா சும்மா பவள பாக்காம போக மாட்டே போக மாட்டேன்ட்டு பாரு அந்த பவள பாக்கிறதுல உனக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது என்னண்ணா எப்ப பாரு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க என்ன பண்றது உன் விஷயத்துல எல்லாமே நெகட்டிவா தான பண்ண நடக்குது இத பாருப்பா உனக்கு முன்னாடியே மெட்ராஸ்ல அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டான் அவனும் அவளுமா சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்ல உட்கார்ந்து காபி சாப்பிடுறத பார்த்ததா என் ஃப்ரெண்ட் மோகன்ராமன் சொன்னான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா ஆமா யாருன்னா வேற யாரு அந்த ராபர்ட் தான் ராபர்ட்டா நோனோ அப்பாயின்ட்மென்ட் இல்லாம டாக்டர் பார்க்க முடியல ஹலோ ஹாய் குட் மார்னிங் 3:30 க்கு வந்துருங்க ஓகே ஹாய் பவல் ஓ ஹாய் ஷாம் கம் கம் என்ன திடீர்னு எனி ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் எனக்கு இல்ல உனக்கு தான் எனக்கா யா பவல் உன்கிட்ட போய் சொன்னா உனக்கு பிடிக்குமா நான் ரொம்ப நேசிக்கறவங்க சொன்னா பிடிக்காது ராபர்ட் உனக்கு பிடிக்கும்னு நான் நம்பறேன் ஐ அம் ரைட் ராபர்ட்டுக்கும் போய்க்கும் என்ன சம்பந்தம் உன்கிட்ட போய் சொன்னதே ராபர்ட் தான் ராபர்ட்டா யா ராபர்ட் ஒரு ஆர்க்கிடெக்ட் இல்ல அவன் கோயம்புத்தூர் காலேஜிலயும் படிக்கல யார் சொன்னது பழனி தான் பழனி யாரு என் காலேஜ் மேட் அவன் இப்ப பிஹெச்டி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான் அவன் ফুল டீடைல் வெரிஃபை பண்ணதுல ராபர்ட்ன்ற பேர்ல யாருமே அங்க படிக்கல ராபர்ட் என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரே ஏ எதுக்கு சொல்லணும் எதுக்கு வேணா சொல்லட்டும் ஆனா சொன்னது போய் பவல் இதே வேற யாராவது ஏமாந்திருந்தா எனக்கு என்னன்னு விட்டுருப்பேன் ஆனா ஏமாறது நீ நீ எனக்கு சாதாரண கேர்ள் இல்ல நைட்டிங் கேர்ள் ப்ளட் ஷட் ஷாம் யூ சேவ் மீ உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் காட் கொடுத்த கிஃப்ட் தேங்க்ஸ் ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சது நீ எதுக்கும் ராபர்ட் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது பவல் ஓகே இட்ஸ் ஓகே நானே எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நீ இருக்க எடுத்துருவேன் எப்பவும் நீ இருப்பியா கல்யாணம்னா போயிடுவல்ல முயற்சி தான் ஒரு மனுஷனை முழு மணி தான் ஆகும் நானே எடுத்துக்கிறேன் பாய் ஷாம் பாய் பவல் டேக் கேர் ஆமா நீ எங்க ஹாஸ்பிடல் முன்னால உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிடல் வாசல் நிக்கணுமா பின்ன மனசு சரியில்லைன்னா ஒயின் ஷாப் வாசல்ல வண்டி சரியில்லைன்னா மெக்கானிக் ஷாப் வாசல்ல பொண்டாட்டி சரியில்லைன்னா கோர்ட் வாசல்ல உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிடல் வாசல்ல தானே நிக்கிறோம் ரெண்டு பக்கம் தானே ஆமா உனக்காக நம்ம பையன் துபாயில சிமெண்ட் கல்லோட காத்துட்டு இருக்கானே நீ என்னடானா இனிமே பில்டிங் பிளானே தரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே அட ஆமா சார் இப்பலாம் யார் சார் நாலேஜ் மதிக்கிறாங்க டிகிரி 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 எங்கயாவது ஆர்க்கிடெக்ட் டிகிரி வாங்கிருக்கணும் நாம தான் படிப்படியா சித்தால இருந்து கொத்தனார இருந்து மேஸ்திரியா இருந்து இன்ஜினியர் ஆனச்சே டிகிரிக்கு எங்க சார் போவேன் ஆட டிகிரி தூக்கி குப்பையில போடு ராபர்ட் நீ ஆர்க்கிடெக்ட் பண்ணி கட்டின கட்டிட மாதிரி எந்த டிகிரி ஹோல்டரும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் மனசு தளராத அதுவும் இல்லாம நான் ஆசை ஆசையா ஒரு ஒரு செங்கலா பொறுக்கி பொறுக்கி பார்த்து கேட்டேன் ட்வின் டவர் இருந்து அப்புறம் நான் கேட்டதை விட்டுட்டேன் அது தப்பு ராபர்ட் புஷ் கூட நான் பேசிட்டு இருக்கும் போது முந்தா நாள் ரொம்ப வருத்தப்பட்டாரு நீ ரீகன்ஃபியூஷன் வர மாதிரி சொல்லிட்டியாமே யார் ஜார்ஜ் புஷா ஐயோ நம்ம மார்க் புஷ்பா பின் என்ன சார் என் மனசாட்சி துரோகம் பண்ணிட்டு நான் டிகிரி ஹோல்டர்னு போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்த முடியல அப்ப சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு அதுவும் நான் விரும்புற பொண்ணுகிட்டே நான் ஒரு டிகிரி ஹோல்டர்னு போய் சொல்லிட்டப்ப சார் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப சார் நம்ம நேசிக்கிறவங்க கவர் பண்ண ஒன்னு ரெண்டு போய் சொல்லலாம் இதெல்லாம் சகஜமாப்பா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாம உடனே அமெரிக்கா போ எதுக்கு எதுக்கா நீ பாட்டுக்கு சுதந்திர தேவி சிலையை கட்டிட்டு வந்துட்ட அது மலையில் நினைதா எதிர்கட்சிகாரங்கள ஒரே போராட்டமா கொடை பண்றதுக்கு ஒரு டிசைன் வேணுமா நீ உடனே கிளம்பப்பா இதையும் ஜார்ஜ் புஷ் சொன்னாரா ஆமா எல்லாம் புஷ் தான் சொன்னாரு இது கிளின்டன் சொன்னதுப்பா இல்ல சார்
எனக்கு மனசே சரியில்லை. என் ஃப்ரெண்டிட்டே போய் சொல்லிட்டேன். வரேன் சார். ஆ? பவல் நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். இல்ல நானே வந்து உன்கிட்ட எல்லாத்தையும் போடு ராபர்ட். எதுவும் பேசாத. நான் ஆர்க்கிடெக்ட்ங்கற கலையை தான் மதிக்கிறேன். டிகிரி இல்ல. ஷாஜஹான் டிகிரி வாங்கல. ஆனா தாஜ்மஹால் அழகா கட்டல. என்னது? தாஜ்மஹால் கட்டனது ஷாஜஹானா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? தாஜ்மஹால் கட்டனது இவன் சொன்னானே. இல்ல இல்ல. தாஜ்மஹால் சொல்ல. பக்கத்துல மூணு பில்லி இருக்கு. அத சொல்ல. சுரேஷ் மஹால். ஆ சுரேஷ் மஹால். ஆ சார் நீ கிளம்புங்க. பார்லிமென்ட் பண்ணலாம். டாக்டர் பை பை. ஓகே பை. நிறுத்து பா. What a smoking city this is. அட வெடுக்குன வா. என்ன இடுப்பு வலிக்குதாக? நீ ஓட்டன ஓட்டுக்கு வண்டி பாயில் ஆகல. நான் தான் பாயில் ஆயிட்டேன். ஒரு தம் அடிச்சதா சரியா போகு. நம்ம ஸ்மோக் ஆயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. மாற்றிவிடு
மெட்ராஸ் போல சிகரெட் வாங்குறதுக்குள்ள சிவா ஏய் ஏ சிவா ஏய் எங்கடா பராக் பாத்துட்டு இருக்க அண்ணா அண்ணா என் பவுல் அண்ணா என் பவுல் கொடி ஆஹா டேய் தேவத மாதிரியே இருக்கா சும்மா சொல்ல கூடாதுல டேய் ஆமா இந்த முட்டக்கண்ணே கூடவே இருக்கா இரீனிக்கு அவன போய் என்ன அண்ணா என்ன அண்ணா இவன மாதிரி ஒரு டிடெக்டிவ் வைக்கிற அளவுக்கு நான் போயிருக்கேனே பவுலுக்கு தெரிய வந்துச்சுனா அப்ப நான் மெட்ராஸ் கொண்ட பர்பஸ் சால்வ் ஆகாதனே அட போடா அவன் நம்ம ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ரிவிட் அடிச்சிட்டான் இப்ப போய் பேசு பேச மாட்டியா மாட்டனே அப்ப கூப்பிடு கூப்பிட மாட்டியா மாட்டனே கூப்பிட மாட்ட பேச மாட்டங்கற நீ சரிப்பட்டு வர மாட்ட பவல் பவல் இங்க शिवा या शिवा ये पप आते थे ये प्रिय क्या हाँ फाइन नी आप निंगे अपडेट किंगे रोम्बन अलार्ग क्या अब रोम ये वाला नाला चिपाते ये प्रिय क्या यान्ना पन रहा हाँ नमोदर ने रिपोर्टर रखे हैं इप्पो को रो ऑफिस बैलेंस देंगे बंदे I'm a doctor हाँ परमानेंट आयल टेंपरेरी या What ओह सॉरी आई मीन गवर्नमेंट आयल प्राइवेट टाइम क्या करवाते नहीं ना मार वे ला प्राइवेट टाइम कल्याण अच्छा हाँ इन्हें ला ओह वाला क्या आधे कुल है ना वसरो पावल इन्हें इवनिंग इंगे मीट पे नहीं पेश लामा ऐसे क्या पाते रोमना ला अच्छे अदा पेश लामे इन्हें अदा इन्हें पेश ही अच्छे हाँ पेश ही अच्छे हाँ पेश ही अच्छे ना सुम्मा सुने नालिक मीट पर लामा बाय दिन बाय 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 சிவா இதான் உன் ஜிப்கேடா அடேங்க அப்பா புடிச்சாலும் புடிச்ச புளியும் கொம்பாதான்டா புடிச்சிருக்கற இதுக்கு 7 வருஷம் இல்ல 70 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணலாம் அப்படியானே இது பவள கொடி இல்ல எனக்கு தெரிஞ்சது ஒரு காதல் கொடி சூப்பர் ஃபிகர்ரா எனக்கு தெரிஞ்சு நீ பிறந்து வாழ்க்கையில இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா ஆமானே அப்படியே எனக்கு ட்ரீட் கொடு உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க பில் நீங்க தான கொடுக்க போறீங்க இதல்ல எல்லாம் விவரமா வாங்கனே சிவாவா யார் இது அதா அந்த ஜிப் மேட்டர் மாட்டிக்கிச்சே அவனை ரெஸ்டாரன்ட்ல இருந்து வரும்போது வாசல்ல பார்த்தேன் இன்னும் மேரேஜ் ஆகலையா ரிப்போர்ட்டரா வர்க் பண்ணிட்டு இருக்கானா மை காட் இன்னும் மேரேஜ் ஆகலையா பையன் எப்படி எனக்கு சூட் ஆவானா உங்களுக்கு பையன் மாதிரி கியூட் கிட் நல்ல பையன் முத்துக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் சிவா மெட்ராஸ்க்கு வந்திருக்கானா இட்ஸ் டைம் and I'm leaving ஹாய் பவல் சாம் நீ எப்போ வந்த நான் இப்போதான் வந்தேன் நீ எங்க கிளம்பிட்ட Robert is waiting. Yes. Robert waiting. எதுக்காக தெரியுமா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த நோட் இங்க வந்துட்டானா? அவன் ஜாதகத்தை படிக்கிறேன் கேளு. ஆயிரத்தி 1975ல பிறந்திருக்கான். அப்புறம் 1980ல 5 வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவை அடிச்சு கொன்னுட்டு சீர்திருத்த பள்ளியில சேர்ந்துட்டான். 1985 அதாவது 10 வயசுல வாட்டர் தரலைங்கிறதுக்காக வாடனை கம்பியால் அடிச்சு கைய உடைச்சிருக்கான் 1990 அதாவது 15 வயசுல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகும்போது வாச கேட்ட சரியா திறக்கலைங்கிறதுக்காக பாரா நிக்கிற போலீஸ கொன்னுட்டு 7 வருஷம் பாளையங்கோட்டையில இருந்திருக்கான் 1997 அதாவது 22 வயசுல 3 பொண்ணுங்களை பலாத்காரம் பண்ணிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு கொலை பண்ணியிருக்கான் அதே வழக்குல அவனை கைது பண்ணி 36 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க 36 வருஷமா ஷாம் நீ சொல்றது ராபர்ட் நம்ம ராபர்ட் கொலைகாரனா அவனால பவலுக்கு ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனோட நேல் கூட பவல் மேல படாது தேங்க்ஸ் ஷாம் சோ இதான் ராபர்ட் பவல் என்கிட்ட ரெண்டு உயிர் இல்லேன்னு வருத்தப்படுறேன் இருந்தா ரெண்டையும் உனக்கா தருவேன் பை டேக் கேர் வா மகனே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே விசிலா ஊதுரா வாடா
அதுக்கு அடிக்கற துப்புக்கு அதுக்கு நான் எதுக்குடா டேய் அதுக்கு தான அடிக்கறேன் டேய் எதுக்குனு சொல்லிட்டாரா டேய் நான் என்ன பாசுங்க பவுல் கிட்ட ஏன் என்ன பத்தி போடு கொடுத்த உன்னால லவ்வே போச்சு லவ்வா அதுக்கு தான போடு கொடுத்த அதுக்கு தான் போட்டு குடுத்தியா நீ ஏன்டா போட்டு குடுக்குற உன்னை ஹலோ மிஸ் பவுல கோடி நீமா யா நான் லவ் பண்ண கூடாதா அவளுக்காக தான்டா ஹேண்டிகேப் ஆர்க்கிடெக்ட்னு ரெண்டு வேஸ்ல அலையறேன் வேஸ்ல அலையறியா அப்ப உமே என்ன பண்றீங்க பிஸ்ஸா கார்னர்ல டெலிவரி பாயா இருக்கேன் டெலிவரி பாயா இருக்கியா அப்படினா வூடு வூடு பன்னு ரொட்டி எல்லாம் சப்ளை பண்ணுவாங்கல இந்தா இதான் என் ஐடென்டி கார்டு அப்படியே நான் எங்க அப்பா ஜாட நல்லா இல்ல மீசை தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் சகிக்கல பவுல் கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான் என்ன கிடைக்க மாட்டேன் உனக்கு கிடைக்க மாட்டான் நம்ம ரெண்டு பேருக்குமே கிடைக்க மாட்டான் என்ன சொல்ற ஐ மூணாவது வந்துட்டானே எவன் அவன் வர வர இந்த கண்ணாடி நம்ம நல்லாவே காட்ட மாட்டாங்க மறந்த கண்ணாடியை மாத்தணும் என்ன என்ன உம்முன் இருக்க மாதிரி இருக்கு உம்முஞ்சு அவ்வளவுதான் சட்டில இருந்ததுன்னா எங்க பேர்ல வரும் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு தப்புடா ரொம்ப தப்பு இந்த சிவாவோட பர்சனாலிட்டில மகன பவளக்கொடி இன்னைக்கு ஐயா அவுட்டிங் கூப்பிட்டுருக்கா என்ன வயிற்றுச்சலா பாதரசம் இருக்குதா எத்தனை தடவை எத்தனை தடவை தலை வரும்போதும் பவுடர் போடும்போதும் ஓமகர கட்டைக்கு போறோம் அப்படின்னு பார்த்து கிண்டல சொல்லியிருப்ப இப்போ இந்த மொகரக்கட்டைக்கு ஏத்த ஒரு மதுரை கட்டை மெட்ராஸ்ல கிடைச்சாச்சு இனிமே நான் முகத்துல எல்லாம் முழிக்க மாட்டேன்ப்பா என் பவுலோட முகம் பல பலன்னு இருக்கும் அதனால என் முகத்தை பார்த்துப்பேன் என்ன என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பாத்துட்டு இருப்ப கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு எகத்தலமா கேக்குற மாதிரி இருக்கு என் வனமுக்க பாத்துட்டு இருப்பேன் நீ கதை சொல்லதான் அவட்ட போறேன் இந்த மாதிரி போம்போது பெஸ்ட் விஷஸ் அப்படினு சொல்லி அனுப்பணும் அது டீசன்சி ஐயோ தமச்சி அண்ணன் வரதுக்கு முன்னாடி அவட்ட தப்பிக்கணும் பை see you எங்க எடுத்து வச்சன்ன டேய் அங்க இல்ல இங்க இருக்குது ஏத்தன தடற டேய் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறது கிளம்பறானே உன்னைய மோட்டர் சைக்கிள் கீ எடுக்காமே வண்டி வெளிய கொண்டு வந்துட்டியா இத பாறா பழைய கார் விட்டு போட்டு நீ எதுக்கு ஓசி மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போறன்னு இப்பதானே தெரியுது கார்ல போனீனா பொண்ண பக்கத்துல உட்கார வச்சிட்டு பேசிட்டு தான் போக முடியும் இதுல பின்னாடி உட்கார வச்சிட்டு போனா நீ அப்பப்ப பிரேக் அடிக்கலாம் அது அப்படி அப்படியே மோதிக்கிட்டே இருக்கு அந்த நினைப்புல தான் போற நீங்க அண்ணா நான் எங்க போறேன்னு கேக்க மாட்டேன் சும்மா கேளுன எதுக்கு வம்பு கேக்க போய் அவசரம் வார்த்தைன்னு சொல்லுவ நான் கேட்க மாட்டேன் ஆனா எங்க கேளுன சரி எங்க போறீங்க நானும் பவனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கா நல்ல விஷயமா ஆச்சாது ரெண்டு பேரும் போய் அங்க என்ன பண்ண போறீங்க என்ன ஏழு வருஷத்து கதையை பேசுவோம் ஏழு வருஷ கதை இல்லாமா எது மாடு காணாம போனது அந்த மாட்டை தேடி போனவங்க பாட்டி காணாம போனது இந்த கதை இல்லாமா ஐயோ முக்கியமா அந்த ஜிப் மேட்ருக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பவுலுக்கு தெரியவே தெரியாதா அந்த கரகத்தை இல்லாம சொல்ல போற சொல்ல மாட்டேனே அதான் ஆபரேஷன் சீடி எடுத்து வச்சிருக்கல சரி புடி நீயே அந்த பொண்ணுகிட்ட என்ன வேணாலும் போய் பேசு ஆனா சந்தடி சாக்கல இடையில ஐ லவ் யூ ஒரு போடு போட்டுரு சொல்லலாம் ஏத்து பல உதச்சானா எது வேணாலும் நடக்கலாம்ப்பா இருந்தாலும் சொல்லும் போது அவ கைய புடிச்சிட்டே பேசு எதுக்கு நீ சொன்ன மாதிரி அரைஞ்சிட்டானா என் பவுல் அப்படிலாம் அறிய மாட்டான் அந்த நம்பிக்கை இருக்கல்ல இத பாரு அடித்தாலும் அணைத்தாலும் தாய் அது அந்த காலத்துல அடித்தாலும் அணைத்தாலும் காதலி அது இந்த காலத்துல கம் ஆன் ப்ரொசீட் கேரி ஆன் டெம்ப்டின்லாம் போ என்ன ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன சாப்பிடுறீங்க டூ லஸ்ஸி ஓகே தேங்க்ஸ் சிவா இந்த இடத்தை பார்த்ததும் என் ஃப்ரெண்ட் பிரியா ஞாபகம் வருது அவளோட பாய் ஃப்ரெண்ட் இங்கதான் வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணானா அவ லவ் பண்ணலன்னு சொன்ன உடனே பில்ல பே பண்ணாம ஓடி போயிட்டானா லவ் பண்ணலன்னு அதுக்காக எப்படி இல்லாம பண்றது கதைனா அதுல ஒரு வெறி இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அவங்க அவங்களுக்கு பிராக்டிக்கல்னு வரும்போது இமோஷன் தான் முடிவெடுக்கும் ஆனா இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றவன் தான் எதுலயுமே ஜெயிப்பான் இல்ல சிவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நான் நோ சொல்லிட்டேன் பை நீ சொல்லிடுவியா ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் யா நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிடுவியா பவல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் இடையில இருக்கிறது ஒரு மெல்லி செழதா இந்த வேறுபாட ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல அது ஒரு தட்டி மாறுபடும் நீ எப்படி யாருக்கிட்ட எது ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா ஆசை இருக்கு ஆனா எவ்வளவு ஏமாறலியா நீ இப்ப என்ன கேட்க போறேன்னு தெரியும் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன் தானே நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை சிவா எஸ் ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ இப்போ நம்ம விஷயத்த ஓபன் பண்ணி இவட்ட சொல்லிட வேண்டியதுதான் இதுதான் நல்ல சந்தர்ப்பம்
இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போற? இங்கதான் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். இங்க டாய்லெட் எங்க இருக்கு? அந்த லெஃப்ட் சைடு கேட் வழியா போங்க சார். தேங்க்ஸ் சிவா. ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? பத்திரமா போயிட்டு வா. என்ன பாப்பா தனியா உட்காந்துருக்க? நான் வேணா கம்பெனி தரவா? எனி ப்ராப்ளம்? எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் எழுந்து போக முடியுமா? நீ வேணா அப்படி போய் உட்காரு. என்ன சார் சிவா, என்ன தனியா போக? சிவா பரவாயில்ல, டெஸ்ட் பண்ணுங்க. சிவா கம் ஓகே. சிவா விட்டுங்க. ஓ நான் ஓனே ஓனே யோ வேணா. சிவா சிவா லிசன் டு மீ காட். எதுக்கு ரவுடியோட எல்லாம் போய்? இல்ல பாவ உங்கள பத. என்னடா நட்சத்திரமே தெரியல? பகல்ல நட்சத்திரம் தெரியாதுல? என்ன மாதிரியே உனக்கும் கண்ணுல பவர் ப்ராப்ளமா? ஏண்டா நான் நீ இப்படி சிலுக்கு ஜெயமாலினி மாதிரி படுத்திருக்கோம்? சம்மந்தலாம் பேசாத, விஷயத்துக்கு வா. ஓகே ஓகே, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கல்யாணி அரேஞ்ச் பண்ணிருந்தேன்னா சூப்பரா இருந்திருக்கும். சமா, நான் மாமா இல்ல. நான் கல்யாணின்னு சொன்னது பீரடா. ஓ ராபர்ட், எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம். உனக்கலாமா? சோ தண்ணியில விஸ்கியை கலந்தாலும் போதை வருது, ரம்ம கலந்தாலும் போதை வருது, ஜின்ன கலந்தாலும் போதை வருது. ஐ திங்க் தண்ணியில தான் போதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஏண்டா இந்த விஸ்கி ரம்மு ஜின்னு இதெல்லாம் மட்டும் காஸ்ட்லியா இருக்கு, தண்ணி சீப்பா இருக்கு? டேய் அவன் அவன் லவர் அவனை விட்டு போதேன்னு ஃபீலிங்ல இருக்கான். இந்த ஆலோசனை தேவையா? நீ கவலையே படாத, என்ன மீறி ஒரு பய பவல் கலத்துல தாலி கட்ட முடியாது. ஏன் தாயை தோழிச்சு வச்சிருவியா? சு பி சீரியஸ். ஓ சரி, நான் ஆர்கிடெக்ட்ல இருந்து எப்படி கண்டுபிடிச்ச? வெரி சிம்பிள், ஆர்கிடெக்ட்னு சொல்லு. ஆர்கிடெக்ட் பார், அதையே சரியா சொல்ல வரல. அப்புறம் நான் அஸ்திவாரத்தை கடைசியில போட்டுக்கலாங்கிறேன், நீ அஸ்திவாரமே அனாவசியங்கிறேன். இதுல இருந்தே தெரியல உன் ஆர்கிடெக்ட் லட்சணம். சரி அதை விடு, என்னை பத்தி தான் பவல்ட்டு போட்டு கொடுத்து பிரிச்சுட்ட. இப்ப என்ன தந்திருக்கானே அவனை, என்ன பண்ண போற? என்ன சொல்றது கண்டுபிடிச்சிட்டியா? இனிமேதான். பின் எதுக்கு இந்த பில்ட் அப்? என்ன வேணா சொல்லுவேன். என்ன பவுலுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு? சேம் பில்ட் அப். நோ, நான் நினைச்சா அந்த நம்பிக்கை உடைப்பேன். கூட இருந்தே குழியே பறி. ஆமா, உடைச்சிட்டு என்ன பண்ண போற? அப்புறம் நீயும் ஃப்ராடு நானும் ஃப்ராடுங்கிறது பவுலுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் ஸ்ட்ரைட்டா சிவா வந்து பவுல் கழுத்துல தாலி கட்டிடுவான். அப்புறம் நான் நீயும் கல்யாண சத்திர வாசல்ல நின்னுகிட்டு நல்லா இருமான்னு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதுதான். நோ, அது நடக்க கூடாது. சத்திரத்துல பாம்பு வச்சிருவோமா? ஏய் பி சீரியஸ். யா, ஒண்ணு நான் மாப்பிள்ளையா இருக்கணும், நீ தோழனா இருக்கணும். யா இல்ல, நீ தோழனா இருக்கணும், நான் மாப்பிள்ளையா இருக்கணும். வெரி குட். டேய் ரெண்டு ஒண்ணு இல்ல. ஓ கண்டுபிடிச்சியா? சரி நீ எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே இது கரெக்ட். சரி பவுல் உனக்கோ இல்ல எனக்கோ ஆயிப்போச்சு. சரி பின்னையே அவ பின்னாடி நாக்கு தொங்க போட்டு அலையறோம். ராபர்ட், ஃபுட்பால்ல 10 பேர் பால் பின்னாடி ஓடினாலும் ஒருத்தன் தான் கோல் போடுறான். 10 பேர் ஓடி போய் கோல் போடுவாங்களே, அது டென்னிஸ் இல்ல? கருமண்டா, ஐ திங்க் உன்னை பவல்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நான் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து பவலை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? அப்பா ஆஹா, சொரிஞ்சது போதும், ஆரம்பிடா. ஆரம்பிக்கலாமே. Cheers! Cheers for what? Cheers for our new contract. அதாவது பவல் டேந்து சிவாவ பிரிக்கிறோம். ஏ பவல், உன் ஹாஸ்பிட்டல் குரங்கல திரும்ப உயிரோட அனுப்பியா நீ? சிப்பா, சிட்டில எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? பாதி டாக்டர் கிட்ட மலேரியான்னு போனா டைஃபாய்டுல செத்துடுவாங்க.
மறுநாளே ஆற பக்கத்துக்கு பெரிய விளம்பரம் கொடுத்து தோற்றம் மறைவு அப்படிலாம் எழுத வேண்டியதா இருக்கும். அதான் சொன்னேன், என் ப்ரொஃபஷனலுக்கு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஃபீஸ்னு சொல்லிட்டு செக் கொடுப்பாங்க. ஏன் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு கேட்டா நீங்க குணப்படுத்தின ஜுரம் கூட ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்ம்டா புரியுது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் ஹஸ்பண்டுக்கு குழந்தைக்கும் நேரம் ஒதுக்கறதை விட உன் ப்ரொஃபஷனுக்கு தான் அதிகமா நேரம் ஒதுக்குவேன் நினைக்கிறேன். எந்த தொழில் அது இல்ல, பட் ஆஸ் எ டாக்டர் எப்படி குழந்தைய பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன்ன நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஆனா உன்னை விட எனக்கு செயல் கேரை பத்தி நிறையவே தெரியும். என்ன தெரியும்? உதாரணத்துக்கு இப்ப குழந்தை குளிக்க விடுறது வச்சுக்கோங்க, குழந்தை ரொம்ப நீளமா மறிச்சுன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். குழந்தை ரொம்ப சேப்பா மறிச்சுன்னா தண்ணி ரொம்ப சூடா இருக்குன்னு அர்த்தம். தண்ணி ரொம்ப கருப்பா மறிச்சுன்னா குழந்தை ரொம்ப அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். அடி அந்தமா தீவே அந்தமா தீவே அருகே வருவாயா, அடி அந்தமா தீவே அந்தமா தீவே அருகே வருவாயா, அந்த குடிசைக்குள்ளே அழகா ஒரு கட்டில் போட வரவா, அந்த வரவா அடி அந்தமா தீவே அந்தமா தீவே அருகே வருவாயா, அடி அந்தமா தீவே அந்தமா தீவே அருகே வருவாயா.
படி ஏற படிகள் ஏறி மன்மதன் மன்மதன் வார வார அந்த மாத்தீவே அடி அந்த மாத்தீவே அந்த மாத்தீவே அருகே வருவாயா ஒரு குட்டி தீவை தரவா அதில் குடிசை போட்டு தரவா அந்த குடிசைக்குள்ளே அழகாய் ஒரு கட்டில் போட வரவா அந்த கட்டில் ராபர்ட் கையில என்ன தூக்க மாத்திரை நாய்க்கு உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா இல்ல இருந்தா தான கட்டறதுக்கு மூளை இருக்கா இத சாப்பிட்டா நாய் மயக்கம் போட்டு விழுந்துரும் அப்புறம் எப்படி சிவா பார்த்து குலைக்கும் நான் இத மயக்கம் மாத்திரை சொன்னானே இல்ல நீ வழக்கமா தான பண்ணுவ சொல்லிட்டு சரி இங்க தான் என் மாஸ்டர் பிளான் நீ புரிஞ்சிக்கணும் நாய் சும்மா இருந்தா தான சிவா மாப்பிள நாய் வயலட்டா மாறிடுச்சுனா சுத்தமா ஒண்ணு புரியல அதாவது தூக்க மாத்திரை இல்ல பெரி உண்டாக்குற மாத்திரை இத சாப்பிட்டா சாதாரணமுத்து கூட ருத்ரமுத்தா மாறிடுவான் ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு விடு மூணா போற என்ன கோழிக்கு தீவனமா போற நல்லா விட்டுரு போதும் மொத்தமா தங்குதிரும் அப்புறம் ஒண்ணு 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 இது சாப்பிடு பண்ண மாட்டேன்னு சொன்ன பேபி என்னாச்சு உனக்கு Coffee is secret of my energy. Shiva. Oh, Zip Shiva. Baby, Murthy inga? Murthy, room le. Shiva, Murthy paara. Baby ku Murthy nu oru paiyan irukka sollave illa. Oh, no paiyan. Ava enoda puppy, my best friend. Naya? It's a poem. Huh? Actually, Murthy enna naya? It's just soft guy ai mu 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 kuti 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 Oh, my God.
இப்போ நான் சொல்ல போற விஷயம் உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழசு. இது இன்னைக்கு நேத்த இல்ல, கிட்டத்தட்ட 7 வருஷமா என் மனசை போட்டு அடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த விஷயத்த ரொம்ப சுலமா சொல்லியிருந்திருக்கலாம், ஆனா யாராலையும் என்னை விட அதிகமா அதை வலியவும் அர்த்தத்தையும் அனுபவிச்சிருந்திருக்க முடியாது. அவள் உனக்கே தெரியாம உனக்கு காதலிச்சிட்டு இருந்தேன். என்னடா இப்படி சொல்றேன்னு கோபப்படாத. உன்னை காதலிக்கிற விஷயம் எனக்கே தெரியாது. காதலிக்கிறதுக்கு பணம், பர்சனாலிட்டி, இது எல்லாத்துக்கும் மேல தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தைரியம் இருந்த வயசுல பர்சனாலிட்டி இல்ல, பர்சனாலிட்டி இருந்த வயசுல பணம் இல்ல. இப்பதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு போல இருக்கு. நான் என் காதல சொல்லி அதை நீ நிராகரிச்சிருந்தா என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. அதை விட எனக்கு இன்னொரு பெரிய பயம் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை நீயும் என்ன காதலிச்சிருந்து அதை வெளியே சொல்லாமலே போயிருந்தா என்னோட காதல் ஒரு கனவாவே பிறந்திருக்கும்ல. அதை மனசுல வச்சுதான் நான் ஒரு முடிக்கு வந்திருக்கேன். நான் என் காதலை சொல்லப்பா. I love you, Pavan. I love you. என்னோட இந்த உணர்ச்சி காதல் தானே எனக்கு புரிய வச்சிட்டேன். நீயும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். டேய் இவா சூப்பர், இதே மூட்ல போற, உன்னோட காதல் தெரிவிக்கிற, அவனை ஜெயிக்கிற. எஸ் எஸ் யா கமின். ஹாய் பவல், இங்க பாத்தியா உனக்காக உன்னோட ஃபேவரட் ரோசஸ் கொண்டு வந்திருக்கேன். முத்துக்கு சேவா கையெழுத்து போட்ட பால். முத்து எங்க? முத்து பவல், எனிதிங் ராங்? நீ ராபர்ட்டை வச்சு என்ன ஃபாலோ பண்ணியா சிவா? என்ன சொல்ற பவல்? எனக்கு எல்லாம் லெட்டர்ல வந்திருக்கு, உண்மை இல்ல தானே சிவா? அது ஆக்சுவலா அது வந்து அது என்னன்னா, ஆமா பவல், அண்ணா என்ன? ஓகே கெட் அவுட். பவல் ராபர்ட் வந்து கொலைகாரன்னு தெரிஞ்சும் அனுப்பியிருக்கேன். இல்ல பவல், எனக்கே ராபர்ட் பத்தி முழுசா தெரியாது. நானே அவனை ஒரு டிடெக்டிவ் நினைச்சுதான். நீ எப்படி இதை செய்யலாம் சிவா? நீ எப்படி அனுப்பலாம்? You know what you have done? நான் உன்னை விரும்புறதுக்காக நீ வேஷம் போட்டிருக்க. நான் நான் வேஷம் இல்ல, நான் வேஷம் போடல பவல். ப்ளீஸ் லீவ், போயிடு பவல். கோ. எப்படி பண்ணனா என்னால உன்ன மறக்க முடியல பவல். ஒருவேளை உன்ன பார்க்காமயே போயிருந்தனா வாழ்க்கை முழுமடைஞ்சிருக்காது. என்ன அப்படியே லவ் பண்ணாலும் என்கிட்ட வந்து அண்ணா நான் சிவரா லவ் பண்றேன்னு சொல்ல சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். லவ் பண்றாளா சொல்லு. இனிமே என்ன எப்படி லவ் பண்ணுபா? அதான் ஓட்ட சொல்லி அவளை டிரெக்ட் பண்ண சொன்ன விஷயத்த தப்பு தப்பா லெட்டர் எழுதி பிரிச்சிட்டீங்க ரெண்டு பேரும். நானா பின்னே இங்க பாரு, நான் ஒண்ணு உனக்கு வில்லனா வரல, ஆனா அவளுக்கு ஹீரோ வரதுக்கு ஆசைப்பட்டேன்.
அதனாலதான் அப்படி ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். டேய் அந்த கம்ச்சி அடிமையாக்கு. சே எதுக்குடா உங்களுக்கு குறுக்கு புத்தி? ஊனத்தை கம்ச்சி பிச்சை எடுக்கிறோம். காதல்ங்கிறது தானா வரணும். இங்க பாரு இந்த காதல் கீதல் கத்திரிக்காய் அந்த விளையாட்டுல எனக்கு தெரியாது. அவள் கூட யார் சேர்ந்தாலும் பிரிப்பேன், கொன்னுடுவேன், பிரிப்பேன். இங்க பாரு அவளுக்கு ஒரு முரமாமா இருக்கான், டாக்டர், சூப்பரா இருப்பான். அவனையும் நான் தான் கட் பண்ணி விட்டேன். இந்நேரம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். நான் தான் பவுல் கிட்ட போய் ஓ முரமாமனுக்கு ஓ தம்பிய பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, காதலுங்கிறது நாம காதலிச்ச பொண்ணு நாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் கிடையாது. நம்ம காதலிச்ச பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட அவளை சந்தோஷமா வாழ விடுறதா? என்ன நம்ம தத்துவம் எல்லாம் பேசிட்டு பேசுவான். விடு, நான் விரும்பின பவள் சந்தோஷமா இருக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிட்டா இருப்பா? விடுறா பிளீஸ். இல்ல சிவா, நான் சொல்ல வர்றது என்னோட பவர் சந்தோஷமா இருக்கணும். ஐ வாண்ட் மை பவர் டு பி ஹாப்பி. என் பவர் சந்தோஷமா இருக்கணும். அப்பாவை பார்க்க நான் லண்டன் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. என்னடி ஆச்சு உனக்கு? 1 வீக் முன்னாடி பிளான் பண்ணது, லாஸ்ட் மினிட்ல வரலனா எப்படி? உன்ன கூட்டிட்டு வரலனா உன் அப்பா என்ன திட்டுவா? நீ இல்ல அத்த, எனக்கு மனசு சரியில்ல. என்ன கம்பல் பண்ணாத? உன் மனசு ஏன் சரியில்லைன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன், நீ வா. இல்ல அத்த, இந்த ஹாஸ்பிடல் இந்த பேஷண்ட்ஸ் கூட இருந்தாலே ஐல் பீ ஓகே. யா அப்படியா? சரி. ஆனா பவள் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வர ஒரு வாரம் ஆகும், உடம்ப பாத்துக்கோ. ரொம்ப குழம்பாம ஒரு நல்ல முடிவுக்கு வா. உன் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே. நாட்டுல சிகரெட் விலை ஏன் ஏறிச்சு இப்பதான் தெரியுது. ஹலோ அண்ணா, சிவா பேசுறேன்ண. சிவா, எல்லாமே சக்சஸ் தானா? நீ கெட்டிக்கா அண்ணாச்ச, நினைச்ச சாதிச்சிருவியா? சிவா ஏண்டா அழுகுற? டேய் இதான் சொல்லிட்டாளு, என்னாச்சு இவனுக்கு? டேய் சிவா, எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ண. என்ற வளர்ற? ஆமாண்ண, அர்த்தமே போனதுக்கு அப்புறம் இனிமேல் எல்லாமே உடல தானே. என்னடா என்னாச்சு? அவள் உன்னை லவ் பண்ணலையா? நெருங்கி வந்தானே. ஆனா நான் டிடெக்டிவ் வச்சல அவ எங்க இருக்கானு கண்டுபிடிக்கிறதுக்கு, அத அவ எப்படிப்பட்ட பொண்ணு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சு நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு வெறுத்துட்டு போயிட்டானே. ஏண்டா, உண்மை சொல்ல வேண்டியதானே? அத சொல்ற சூழ்நிலையிலயும் நான் இல்ல, அத கேக்குற சூழ்நிலையிலயும் அவ இல்லண்ண. டேய் முட்டாள்தனம் பண்ணிட்டியடா. ஆமாண்ண, ஆமா நான் முட்டாள்தான். பேசாம உருக்கே வந்துடுறேன். அப்ப உன்னோட பவள கொடி என்னைக்கு அவ எனக்கு இல்லன்னு இத பாரு சிவா. அவ கிடைக்கல நீ ஏன்டா ஃபீல் பண்ற? நீ கிடைக்கலன்னு அவ தான்டா ஃபீல் பண்ணணும். இல்லண்ண, என் பவள் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கும் சிவா. உன்னோட எந்த பொண்ணு வாழ்ந்தாலும் அவன் வந்து சந்தோஷமா தான்டா இருப்பா. ஆனா நீ பவளோட வாழ்ந்தாதான்டா அது உனக்கு சந்தோஷம், அதுதான்டா எனக்கு சந்தோஷம். நீ வந்து முயற்சி கைவிட்டுறாத, நீ ஜெயிப்படா, கண்டிப்பா ஜெயிப்ப. சிவா, சிவா, yeah.
ஹாய் பவல். ஹலோ, நான் சிவா வந்திருக்கேன், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? என்னடா மறுபடியும் வந்துட்டான்? இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, ஊரை விட்டு நான் போறேன். அண்ணா, அதுக்கு முன்னாடி உனக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை உன்கிட்ட சேர்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். வந்து என்னடா குழப்பறான் மிஸ்டர் விக்ரம்? உனக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உன் தம்பி முத்துவ விக்ரம்க்கு பிடிக்காதுன்னு நினைச்சு நீ உன் கல்யாணத்தை நிறுத்திட்ட. ஆனா உண்மையிலேயே விக்ரம்க்கு உன்னோட முத்துவ எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நான் ஒண்ணும் உன்னை ஏமாத்தல, நானும் உன்னை லவ் பண்ணேன். லவ்? நீ பண்ணது பேரு லவ் இல்ல, அசிங்கம். எத்தனை பொய், எத்தனை வேஷம், எத்தனை நடிப்பு. You guys didn't love me. It was just infatuation. இல்ல பவல், நாங்க மூணு பேரும் லவ் பண்ணோம், அது தப்பு இல்ல. ஆனா உன்னை வச்சு கண்ணா முச்சான்னு பத்தியா, அதான் பெரிய தப்பு. போல நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போனேன். அந்த லெட்டர் எழுதியது கூட சமாதான் சொல்லணும்னா, நாங்க மூணு பேருமே உன்னை உண்மையா காதலிக்கல, விக்ரம் தான் உன்னை உண்மையா காதலிச்சிருக்கார். டேய் பைத்தியம் பண்ற நீ, எங்களை விட உண்மையில சரி ஏத்துக்கிறேன். ராபர்ட், டேய் அடி வாங்கி சாவாத. பவல், நீ எங்களுக்கு இல்லைன்னு கூட பரவாயில்ல, எங்களுக்கு உறுதி கிடைப்பா. ஆனா சிவா உன் உண்மையை லவ் பண்றான். இல்ல டேய் சுமாரா பவல், டேய் நாங்களும் ராஷ போட்டோம், போய் சொன்னோம், உன்னை ஏமாத்தணும். ஆனா சிவா எதுவுமே செய்யலையே, உன்னை பார்த்ததுல இருந்து லவ் பண்றான். ஏழு வருஷம் நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கான். ஏய் ராபர்ட், நீ எனக்காக பேசாத. டேய் உன் மனசு தொட்டு சொல்லு, அவளை காதலிக்கல? இல்ல நான் காதலிக்கல. பவல், விக்ரம் தான் உனக்கு ஏத்த ஜோடி. நான் வந்தேன், இருந்தேன், போறேன். நீ சந்தோஷமா இருக்கணும். விக்ரமனை சந்தோஷமா வச்சுப்பாய்டா முத்து. Bye guys. Thank you.
தேங்க்ஸ். நீ சொன்னதெல்லாம் உண்மையா சிவா? நீ சந்தோஷமா இருக்கணும் பாவல். நான் கூட இருந்தாதா சந்தோஷமா இருப்பேன் சிவா. அப்போ விக்ரம் விக்ரம் அண்ணா விரும்பினது? நான் ஒன்னுதான் விரும்புறேன் சிவா. I love you, Shiva.